கலகாப்பருப்பு வந்து வறுத்துக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொரி மசாலா ஃபர்ஸ்ட் வந்து கலகாப்பருப்பு வந்து வறுத்துக்கணும். நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும். இது வந்து லைட்டா வந்து தண்ணி போட்டு அப்படியே வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்போ வந்து செய்யறோமோ அந்த டைம் வந்து செய்யணும். புழிஞ்சு போட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி போட்டு லைட்டா நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். போட்டா அப்படியே வந்து கரைஞ்சிடும். கடுகு, சீரகம், அண்ட் தென் கடலப்பருப்பு, ஆனியன் சேர்த்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வதங்கிக்கும். சோப்பு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்ச கடலக்காப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இப்போ போடுறது வேணாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தன்மை வந்து இருக்கும். ஸோ உப்பு வந்து இதில் வந்து போடுறது வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கின பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டு ஸோ இது மாதிரி போடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க.